அங்க பாரு அவங்க எல்லாம் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க நம்ம மாட்டு வண்டியில போய் அவங்கள கடுப்பு ஏத்தலாம் ஏய் அங்க போ அவங்க எல்லாரும் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க பாரு ஏய் இந்த மாட்டு வண்டி எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அட மாட்டு வண்டியில போறது ரொம்பவே ஜாலியா இருக்கு அட நான் மாட்டு வண்டியில போனதே இல்ல இப்பதான் முத முறையா போயிட்டு இருக்கேன் அங்க பாரு எல்லாரும் நின்னு நம்மளையே பாத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஏய் அனுஜினே உங்க மாட்டு வண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு கொஞ்சம் நானும் வரேன் என்னையும் ஏத்திக்கிறீங்களா ப்ளீஸ்ப்பா ஏ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா நான் மாட்டு வண்டியில எல்லாம் போனதே இல்லப்பா அனு அனு நானும் உங்க மாட்டு வண்டியில வரேன் நான் மாட்டு வண்டியில போனதே இல்ல ரொம்ப ஆசையா இருக்கு போ போ உங்களை எங்க மாட்டு வண்டியில சேர்த்திக்க மாட்டோம் நாங்க மட்டும்தான் விளையாடுவோம் நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாட போறோம் இது எங்க அப்பா வாங்கி தந்த மாட்டு வண்டி உங்களை எல்லாம் நான் சேர்த்திக்கவே மாட்டேன் இந்த அனு இப்படிதான் எப்பவுமே சேர்ந்தே விளையாட மாட்டா ஆனா அவளுக்கு பத்தியா வித்தியாச வித்தியாசமான பொருள் எல்லாம் உங்க அம்மா வாங்கி தராங்க நமக்கு எல்லாம் இப்படி கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல மதி நீ என்ன இப்படி சொல்ற நான் ஏசப்பாட்ட கேட்க போறேன் ஏசப்பா இதை விட சூப்பரா நமக்கு வாங்கி தருவாங்க ஏசப்பா எங்களுக்கும் விளையாடுறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தாங்க ஏசப்பா என்ன இது எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அந்த மாட்டு வண்டியே பாத்துட்டு இருக்காங்க லலிதா லலிதா என்ன எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நின்னுகிட்டு அந்த மாட்டு வண்டியே பாத்துட்டு இருக்கீங்க பேச்சி ஆண்டி அனு எங்களை விளையாட்டுல சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனாலதான் எல்லாரும் சோகமா அப்படி நின்னுட்டு இருக்காங்க அட இவ்வளவுதான் விஷயமா நான் கடைக்கு போனல அங்க இருந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கிஃப்ட் வச்சு எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க வாங்க ஐயா ஆண்டி எங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன கிஃப்ட் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே வந்து பிரிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன கிஃப்ட்னு தெரியும் இங்க வாங்க வந்து எல்லாரும் பிரிச்சு பாருங்க ஐ பேச்சி ஆண்டி ஐஸ்கிரீம் செட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி லலிதா நீ ஜெபமானானே ஏசப்பா சூப்பர் கிஃப்ட் கொடுத்திருக்காங்க ஐஸ்கிரீம் செட்டு தான் கொடுத்திருக்காங்க வாங்க இத பிரிச்சு நம்ம விளையாடலாம் இப்ப இத வந்து நான் பிரிக்க போறேன் இப்ப எல்லாத்தையும் நான் பிரிச்சு வெளியே எடுத்துட்டு ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன இருக்குன்னு ஜெபா கெபா இங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு சிகப்பு கலர்ல இருக்கு ஆனா இது என்னன்னு எனக்கு தெரியல இத எடுத்து இப்படி ஓரமா வச்சறேன் அடுத்தது நான் ஐஸ்கிரீம் வண்டி தான் எடுக்க போறேன் இங்க வண்டி பாத்தியா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல எல்லோ கலர்ல இருக்கு இதை நான் தள்ளி பார்க்க போறேனே எப்படி இருக்குன்னு ட்ரு 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 ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வண்டி லலிதா லலிதா இந்த வண்டியை நானும் தொட்டு பார்க்க போறேன் வண்டி எவ்வளோ சூப்பரா இருக்கு மேலே கொடுத்துருக்கு அந்த மூடி மாதிரி இருக்குது ரொம்ப அழகா இருக்கு கீழே பாத்தியா ஐஸ்கிரீம் படவெல்லாம் ஒட்டியிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கேபா அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அடுத்தது பிரிச்சு பார்க்கலாம் இதுல ஒரு ஜூஸ் டப்பா மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு இதுல ஏதாவது ஜூஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஊத்தி நல்லா குடிச்சுக்கலாம் லலிதா லலிதா அடுத்தது நான் என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம் ஐ அழகான கோனு கோன் பத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மேல பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த கோன் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்க போறேன் பாத்தியா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு டார்க் எல்லோல இருக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் இருக்கு ரோஸ் கலர்ல இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு இது கூட எல்லோ கலர்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஐஸ் ஒயிட் கலர்லயே கொடுத்துருக்காங்க இது மூணு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வாங்க விளையாடலாம் நான் தான் ஐஸ்கிரீம் கடை வச்சிருப்பேனா நீங்க எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் வாங்குவீங்களா நான் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தர போறேன் வாங்கக்கா என்கிட்ட எல்லா வகையான ஐஸ்கிரீமும் இருக்கும் ஐஸ்கிரீம் வாங்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்குங்கக்கா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஐஸ்கிரீம் கொடுங்க யார் யாரும் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க எனக்கு வந்து அந்த பிங்க் கலர்ல இருக்கும்ல அந்த ஐஸ்கிரீம் கொடுங்க என்னங்க நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர் ஐஸ்கிரீம் எனக்கு வந்து அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வேணும் எனக்கு அந்த பால் ஐஸ்கிரீம் தான் வேணும் அந்த ஒயிட் கலர் இருக்குது எனக்கு வேணும் நீங்க எல்லாம் என்னென்ன கேட்டிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் நான் வந்து கோன் ஐஸ் எடுத்துக்க போறேன் ஏன் ஐஸ்கிரீம் வண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு உங்க கூட நானும் விளையாட வரேன் என்னையும் ஜெனியா சேர்த்திக்கிறீங்களா ப்ளீஸ் உங்க கூட விளையாடணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆசை அப்பல வட நீ மட்டும் உன் வண்டியில எங்களை ஏத்த மாட்டேன்னு சொன்ன இப்ப மட்டும் நீ எங்க கூட விளையாட வர்றேன்னு சொல்ற உன்னை எல்லாம் நாங்க சேர்த்திக்க மாட்டேன் போ உன்னை நாங்க சேர்த்திக்க மாட்டோம் என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க உங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அவங்கள ரொம்ப ஓவரா தான் போறாங்க அவங்கள என்ன பண்றேன்னு பாரு என்னிவா விளையாட்டுக்கு சேர்த்த மாட்டேங்கிறீங்க இப்ப பாருங்க இந்த மாட்டு வண்டியை வச்சு உங்க பொருள் எல்லாத்தையும் உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன் பாரு மாட்டு வண்டி நல்லா ஈடி அது மேல ஏறு போட்டு ஒண்ணு இல்லாம உடைச்சு ஏடு அனு அனு மாட்டு வண்டியை வச்சு எந்த பொருளையும் உடைக்காதானோ நீதான் முதல்ல எங்களை சேர்த்திக்க மாட்டேன்னு சொன்ன அதனாலதான் நாங்க சேர்த்திக்கல நீ எந்த பொருளையும்
உடைக்காதானோ? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். இங்க பாரு, உன் ஐஸ்கிரீம் வண்டி எப்படி ஆயிடுச்சு? இந்த ஐஸ்கிரீம் வண்டியை வச்சுட்டு தான் நீ ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருக்கல. உன் வண்டி ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. நல்லா மிதி மிதி மிதிச்சு உன் வண்டியை ஒண்ணு இல்லாம ஆக்குறனா இல்லையான்னு பாரு. எல்லா ஐஸ்கிரீம் போச்சா? பௌ பௌ. இவெல்லாம் சொன்ன கேட்க மாட்டா ஏசப்பா. இங்க பாருங்க ஏசப்பா இந்த அணுவ. என்ன இது, மாட்டு வண்டி பின்னாடியே போகுது. பின்னாடி போகாத. ஏய் ஏய், அந்த ஐஸ்கிரீம் வண்டியில ஒண்ணும் இல்லாம ஆக்குற. நீ பாட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க. பின்னாடி போகாத. அட, இந்த மாட்டு வண்டி என்ன வேகமா ரோட்டுக்கே இழுத்துட்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேகமா போகுது. நான் தான் சொன்னேன்ல, மெதுவா ஓட்டு மெதுவா ஓட்டு. இப்ப பாரு, வண்டியே கீழே விழுந்துருச்சு. வண்டி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஏதோ ஜோம் பண்ணி வண்டி கீழே விழுந்துருச்சு. ஏய், இங்க பாத்தீங்களா, நம்ம ஜோம் பண்ணனா அந்த வண்டி துண்டக்கன துணிய காணோனு பின்னாடியே ஓடிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.